இந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ் கைட் டு போசிங் டெக்னிக் டு ஃப்ளாட்டர் எவ்ரிவன்ங்கிற இந்த புத்தகத்தை பற்றி ஏற்கனவே 4 வீடியோக்கள் நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். இது 5வது வீடியோ. இந்த 5வது பார்ட்டில் 4வது சாப்டராக இருக்கக்கூடிய சாப்டர் 4, அதில் வந்து 10 ஸ்டெப் டு போசிங் சக்ஸஸ் அண்ட் போசிங் வேரியேஷன் அப்படிங்கிற ஏற்கனவே சொல்லப்பட்ட 3 சாப்டரில் இருக்கக்கூடிய விஷயங்களை பயன்படுத்தி எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த சாப்டர் 4ஆக இருக்குது. இந்த சாப்டர் 4 வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகினர்ஸ் வந்து இதை கண்டிப்பாக பயன்படுத்தலாம். இந்த ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு உங்களுடைய மாடல்களோட ஒர்க் பண்ணக்கூடிய அந்த திறன் வந்து உங்களுக்கு வளரும்ங்கிறது கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியும். இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ, இதை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே. இது ஒரு சின்ன சாப்டர், கிட்டத்தட்ட ஒரு 10 பேஜஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சாப்டர். PDFல் ஒரு 20 பேஜஸ் வரும். இப்போ இந்த சாப்டரில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஏற்கனவே சொன்ன 3 சாப்டரில் இருக்கக்கூடிய விஷயங்களை ப்ராக்டிக்கலாக எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறது பற்றி தான் 10 ஸ்டெப் டு போசிங் சக்ஸஸ் அண்ட் போசிங் வேரியேஷன் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் எழுதியிருக்கிறாங்க. இதில் வந்து ஸ்டெப் 1, ஸ்டெப் 2 அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை சொல்கிறாங்க. 10 ஸ்டெப் வரைக்கும் ஏற்கனவே 3 சாப்டரில் சொன்ன விஷயங்களை தான் இதில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான விஷயங்களை இவங்க சொல்கிறாங்க. 10 ஸ்டெப் டு போசிங் சக்ஸஸ் அண்ட் போசிங் வேரியேஷனுங்கிற இந்த டாப்பிக்கில் அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா, இந்த போசிங்கில் இவங்க சொல்கிற இந்த 10 ஸ்டெப், இந்த போசிங்கை வந்து எவ்வாறு நாம் பதிவு செய்து சரி பார்க்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த சாப்டரில் சொல்கிறாங்க. ஒரு மாடலுக்கு வந்து இப்படி தான் போஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபார்முலாலாம் கிடையாது. அவங்க வந்து லைக் ஏ டான்ஸ் மூமெண்ட் மாதிரி சம்திங், அவங்களுக்குன்னு யூனிக் ஸ்டைலில் அவங்க ஒன்று பண்ணுவாங்க, பண்ணணும். அப்படி பண்ணும்போது அதை ப்ராப்பராக நம்மளுடைய போசிங் ப்ராப்பராக வர்ற அந்த பெர்ஸ்பெக்டிவ் யூஸ் பண்ணி நம்ம ஷூட் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த 10 ஸ்டெப்பில் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, செலக்ட் ஏ பேஸ் போஸ். இந்த பேஸ் போஸ் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம ஒரு போஸை தீர்மானிக்கும்போது அந்த போஸ் என்ன மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். அந்த போஸ் சம்டைம் நான் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறதுனா, ஒரு போஸ் வந்து ஹெட் ஷாட் இருக்குமா, ஹெட் அண்ட் ஷோல்டர் இருக்குமா, தட் இஸ் ஆங்கிள் பேஸ், ஃப்ரேம் பேஸ். ஓகே, 3/4 லென்த்தா, ஃபுல் லென்த்தா, சீட்டடா, ஸோ ரெக்லிங் போஸஸா, அந்த மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அதை முடிவு செய்கிறோம். 2வது படியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏற்கனவே நம்ம வந்து ஒரு போஸை தீர்மானிச்சிட்டோம். முதல் படியில் ஒரு போஸை தீர்மானிச்சிட்டோம். 2வது படியில் அந்த தீர்மானித்த அந்த போஸை வெவ்வேறு ஆங்கிளில், வெவ்வேறு ஃபோக்கல் லென்த்தில், வெவ்வேறு மாதிரியான பாடி பார்ட்ஸை யூஸ் பண்ணி, கண்கள், மூக்கு, கைகள், கை விரல்கள், இதெல்லாம் பேஸ் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக அதில் நம்ம மேக் பண்ணி பார்க்கணும். இது 2வது. வேறு எப்படிலாம் வச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும், முயற்சி செய்யணும். இப்போ இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா, இப்படி உட்கார வச்சு ஒரு ஷார்ட் எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த பாடி பொசிஷன் கேமரா லுக் கூட, கேமராவுக்கு முன்னாடி இந்த கால்கள் வந்திருக்கு, கொஞ்சம் அந்த பக்கம் திருப்பி வைக்கிறாங்க. ஸோ அப்படி வைக்கும்போது கொஞ்சம் போசஸில் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ், ஃபேஸ் ரியாக்ஷன் சேஞ்சஸ் இதெல்லாம் பண்ணும்போது இந்த ஷார்ட்டை விட இந்த ஷார்ட் நல்லா இருக்கிறது நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. 3வது ஸ்டெப் என்னென்னா, உடம்போட நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபோர் ஷார்ட்னிங் அப்படிங்கிறது வந்து உடம்போட பெர்ஸ்பெக்டிவை வந்து சேஞ்ச் பண்ணி காட்டக்கூடிய விஷயங்கள் தான் ஃபோர் ஷார்ட்னிங் சொல்கிறோம். சம்திங் பார்த்திங்கன்னா, உயரமாக இருக்கவங்க ஷார்ட்டாக தெரியுது, ஷார்ட்டாக இருக்கவங்க உயரமாக தெரியுது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக அந்த பாடி பொசிஷனை வந்து மாற்றி காட்டுற மாதிரி, சம்டி கேமராவுக்கு முன்னாடி கையை நீட்டினா எப்படி கை பெருசாக தெரியுதோ இந்த மாதிரியான விஷயங்களை சரி செய்வது. மெர்ஜஸ்ன் அப்படின்னா, அதேமாதிரி பாடியில் சேரக்கூடிய கைகள் கால்களை எப்படி வந்து வைக்கிறதுங்கிறத பற்றியான அந்த ஏற்கனவே படித்த அந்த தேடியை வந்து நம்ம இதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி வரும். ஏற்கனவே இந்த ப்ரீவியஸ் வீடியோவில் இதை பற்றி நம்ம பேசியிருப்போம். அதை வந்து இந்த இடத்துல பயன்படுத்தணுங்கிறாங்க. ஸோ அந்த கேமராவை வந்து கேமராவோட ஆங்கிள், கேமரா லென்ஸோட பெர்ஸ்பெக்டிவ், அதே மாதிரி பாடி பொசிஷன், ஹேண்ட் பொசிஷன், ஃபிங்கர் பொசிஷன், சேம் டைம் அவங்க கேமராவுடைய ஆங்கிள், லென்ஸோட இது எல்லாமே வந்து நம்ம பார்த்து செக் பண்ணி இந்த விஷயத்தை சரி செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த 3வது ஸ்டெப்பில் சொல்கிறாங்க. 4வது ஸ்டெப்பில் வந்து அந்த ஹேண்ட் பொசிஷனை பற்றி சொல்கிறாங்க. போஸ்டர் ஹேண்ட் பொசிஷன், ஹேண்ட்ஸ் எப்படி இருக்கணும், அதுக்குன்னே நம்ம பார்த்துருக்கணும் ஹேண்ட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியான விஷயங்கள் 3வது பார்ட் 4வது வீடியோவில் பார்த்துருக்குறோம். இதில் அந்த விஷயங்களை சரி செய்யணும். கைகள், கை பகுதி, உள்ளங்கை விரல்கள், இதெல்லாம் நம்ம பார்த்து சரி செய்ய வேண்டும். அடுத்தது
அஞ்சாவது படியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். இப்போ அஞ்சாவது படியில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே போஸ்களை நம்ம நிறுத்திட்டோம், ப்ராப்பராக எப்படி வந்து போஸ் இருக்கணுமோ எல்லாமே பண்ணியாச்சு, இப்போ ஃபேஸில் நல்ல எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இருக்கணும், அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன் ரொம்ப முக்கியம், ஃபேஸ் ரியாக்ஷன் வந்து அந்த முழு போஸோட ப்ராப்பர் மீனிங்கை கொடுக்கும் நமக்கு. கூல் லுக் வேணுமா, ஹார்ட் லுக் வேணுமா, அவங்க கண்ணில் வந்து எப்படியான எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து அஞ்சாவது படியில் தீர்மானிக்கிறோம். அதை அவங்கக்கிட்ட சொல்லி அந்த மாதிரி அவங்க ஃபேஸை வச்சுக்க சொல்கிறோம், அந்த ரியாக்ஷன்ஸ் வந்து அவங்ககிட்டருந்து வாங்குகிறோம். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, பாடி லாங்குவேஜ் நல்லாயிருக்கு, போஸ் நல்லாயிருக்கு, எல்லாமே சரி பண்ணிட்டோம், ஃபேஸில் மட்டும் பிளாங்காக இருந்துச்சுன்னா அது ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த அஞ்சாவது படியில் நம்ம உணர வேண்டிய, கவனிக்க வேண்டிய விஷயம். ஆறாவது ஸ்டெப்பு வந்து என்னென்னா, இப்போ ஓரளவு நீங்கள் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்க, இதுக்கப்புறம் நீங்கள் ஷூட் பண்ணணும். இது ஆறாவது படி தான், ஷூட் பண்ணணும்னா வேலை முடியல, நம்ம இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. அப்போ அந்த மானிட்டரில் பார்க்கும்போது நமக்கு தெரியும், எப்போவுமே ஷூட்டிங் ஸ்பாட்டில் கொஞ்சம் பெரிய மானிட்டர் இருந்தால் நல்லது. அந்த போஸில் அல்லது ஷார்ட்டில் என்ன பிரச்சனை இருக்குங்கிறத பார்த்து அதை வந்து கேமராவில் இருக்கக்கூடிய கண்ணில் எதாவது முடியிருக்காங்களா சம்திங், அந்த காம்போசிஷன் நல்லாயிருக்கா, அந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம ஆறாவது படியில் பார்க்குறோம். இன்கேஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அல்லது அதோட வேரியேஷனாக நீங்கள் திரும்ப ஷார்ட்ஸ் எடுக்கணும் இல்லையா, அதுதான் ஏழாவது படி. அதில் ஹேண்ட் பொசிஷன், எக்ஸ்ப்ரெஷன், ஷோல்டர் பிளேஸ்மெண்ட், இது எல்லாமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த போஸ்லேயே கொஞ்சம் வேரியபிள் பண்ணி பார்க்கணும். அதை வந்து டிஜிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஜிட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு போஸ் கொடுக்குறாங்க, அந்த போஸ் அந்த பாடி பொசிஷன் கொஞ்சம் கொஞ்சம் மைக்ரோ அட்ஜஸ்ட் பண்ணி கை விரல்களை வச்சு கொடுக்குற போஸஸ் தான் டிஜிட்ஸ் அப்படி சொல்கிறாங்க. அதாவது ஒன் பை ஒன் அது சேம் பாடி பொசிஷனை மாற்றாமல் சின்ன சின்ன அசைவுகள், கண்களை அசைக்கிறது, கவிரல்களை அசைக்கிறது, ஷோல்டரை புஷ்அப் பில் டவுன் பண்ணுறது, உடனே போஸை சேஞ்ச் பாடி ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை, அதில் கொஞ்சம் வேரியபிளாக எடுத்துக்கலாம், அப்போ நல்ல ஷார்ட்ஸ் கிடைக்கிறதுக்காக நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எட்டாவது படியில் என்ன சொல்கிறாங்கன்னா, வெவ்வேறு கேமரா கோணத்தை பயன்படுத்துங்கள், வெவ்வேறு கேமரா பொசிஷனை மாற்றுங்கள், டில் டவுன் சம்திங் டயக்னலாக சம்திங் கேமரா பொசிஷனை மாற்றி பாருங்கள். டெப்த் ஆஃப் ஃபீல்டு கேமராவோட ஃப்ரேம் வந்து நீங்கள் கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்கள், ஜூம் அவுட் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். டெப்த் ஆஃப் ஃபீல்டு வந்து செக் பண்ணுங்கள், எந்த அளவுக்கு டெப்த் வேணும், அதுக்கு என்ன லென்ஸ் வேணும், எவ்வளோ அப்பர்ச்சர் வேணும், எந்த மாதிரி வந்து அதுக்கு லைட்டை ஃபில் பண்ணுங்கிற அளவுலாம் நீங்கள் எல்லாத்தையும் சரிபார்க்க வேண்டிய நேரம் இது. அது மாதிரி என்ன லென்ஸ் சாய்ஸஸில் பாடியோட பெர்ஸ்பெக்டிவ் மாறுது, ஃபேஸோட பெர்ஸ்பெக்டிவ் மாறுது, ஸோ லொக்கேஷனுடைய அந்த சரௌண்டிங் மாறுது, அந்த அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எந்த ஷார்ட்ஸ் வேணும், அதுக்கு என்ன கேமரா லென்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டிய டைம் எட்டாவது படி. ஏற்கனவே ஃபோட்டோலாம் எடுத்திருக்கோம், அந்த ஃபோட்டோ வந்து நமக்கு இந்த விஷயங்களெல்லாம் உட்படுத்தி சரியாக வந்திருக்கிறதா அப்படின்னு பார்க்கணும். அதெல்லாம் சரி செய்ய வேண்டிய படி தான் எட்டாவது படி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 டிஃப்ரெண்ட் படங்கள் இருக்குது. ஒன் பை ஒன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு, சேம் போஸ்டர் பட் டிஃப்ரெண்ட் சின்ன சின்ன வித்தியாசங்களை கொடுத்து ஃப்ரேமோட சைஸை மாற்றி, ஃபோக்கல் லென்த்தை மாற்றி, சம்திங் லென்ஸுக்கு இதை மாற்றி சில டிஃப்ரெண்டான ஷார்ட்ஸ் வந்து இதில் வந்து வச்சு நமக்காக எடுத்து காட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுடைய கோரிக்கை. ஓகே, இப்போ ஸ்டெப் 9 என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த ரிப்பீட் பண்ணுங்கள், அதாவது ரிப்பீட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன இருக்குது அப்படின்னா, அவங்க வந்து இப்போ நம்ம பண்ணியிருக்கிற இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே பயன்படுத்தி திரும்ப திரும்ப இந்த ஷூட்ஸை பண்ணி பாருங்கள், என்னென்னலாம் பேசுகிறாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். அவங்க வந்து இந்த போஸிங் பிட்ஃபால்ஸ் சொல்லப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி கேமரா பேஸ்டு விஷயங்கள், டிஜிட்ஸ் பேஸ்டு திங்ஸு, அன்கான்சியஸாக நம்ம வந்து நிறைய விஷயங்கள், நிறைய போஸஸ் வந்து நிறைய இந்த விஷயங்கள்லாம் நமக்கு மனசில் ஈஸியாக பதியும். நெக்ஸ்ட் ஷூட்டில் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் நமக்கே தெரியும். மாடலோட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக அந்த போஸஸ் அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளால் ஷூட் பண்ண முடியும். இதெல்லாம் முடிச்சதுக்கு பிறகு 10th ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஸ்டெப் 10 என்ன அப்படின்னா, இமேஜை வந்து அனலைஸ் பண்ணணும். நம்ம நினச்ச மாதிரி ஷார்ட்ஸ் வந்திருக்கா, டெக்னிக்கல் இஷ்யூஸ் எதாவது வந்திருக்கா, அது அந்த படங்களில் வந்து நினச்ச மாதிரியான விஷயங்கள் வந்திருக்கா, எங்கெல்லாம் மிஸ் ஆகுது, அதை எப்படிலாம் சரி செய்யணும் அப்படிங்கிறத வச்சு நம்ம திரும்ப மற்றும் மாதிரியான பிரிட்ஜ் மாதிரியான சாஃப்ட்வேரில் நம்ம இதெல்லாம் சரிபார்த்து நம்மளை பட்டி தீட்டு கொள்ள வேண்டும். இதுதான் அந்த
10 ஸ்டெப்ஸ். இது வந்து கண்டிப்பாக நம்மளை இம்ப்ரூவ் பண்ணும், அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. 10 ஸ்டெப்ஸ் போஸிங் சக்ஸஸ் அண்ட் போஸிங் வேரியஸ்ங்கிற இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து அடுத்த சாப்டரில் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் கருத்துக்களையும் சிந்தனைகளையும் தெரிவிங்க நண்பர்களே. நிறைய பேர் இந்த புத்தகம் வாட்ஸ்அப்பில் எனக்கு கேட்டிருந்தீங்க, வாக்குமே இந்த கேட்ட எல்லாருக்குமே இந்த போட்டோ புக்ஸ் அமைச்சிருக்கேன். ஸோ இந்த புத்தகம் வந்து வேற இருக்கா தேவைப்பட்டாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்னுடைய எண் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நீங்கள் அந்த எண்ணுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ஹை சொல்லுங்கள், நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஃபோட்டோகிராஃபி பேஸ் ஃபோட்டோகிராஃபியில் உங்களுக்கு எது சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் வேணுங்கிற கருத்துக்களையும் எனக்கு தெரிவிங்க. நன்றி நன்றி நண்பர்களே.